லீவ் போட்டுட்டு எப்போ அந்த குழந்தைங்க வருவாங்க, வந்தோடனே ஏதாவது ரெண்டு குழந்தைங்களை போட்டு செமையாக போட்டு அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்தோடனே போய் அடிக்கலை, நல்லா விளையாடட்டும், நல்லா சத்தம் வரட்டும், ஜாலியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேடிஸ்ட் பிஹேவியர்லேயே காத்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தான். அடுத்து வந்து மற்ற குழந்தைங்கள்லாம் ஓடிடுவாங்க, ஒரு பாப்பா மட்டும் மாட்டிப்பா. அந்த பாப்பாவோட ஜடையை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் மாற்றிட்டு சப்பு சப்புன்னு அரைஞ்சிக்கிட்டே இருப்பான் 30 அரை. வணக்கம். இன்றைக்கி இலக்கிய குரங்களில் நம்ம பார்க்க போகிற சிறுகதை வந்து கு. அழகிரிசாமி அவர் எழுதிய காற்று அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நீண்ட தெரு இருக்குது, அந்த தெருவில் வந்து ஒரு 100 வீடுகிட்ட இருக்குது. ஆனால் அந்த 100 வீட்டில் எந்த வீட்லேயுமே வந்து ஒரு பெரிய திண்ணை கிடையாது. இது எழுதின காலகட்டம் வந்து 1960. அப்போ அப்போதைக்கான ஒரு சூழ்நிலை நினச்சி பார்த்துக்கோங்க, சென்னை தான். சென்னையில் ஒரு மந்தைவெளி அப்படிங்கிற ஒரு இடத்துல அப்போது வந்து ஒரு கிராமப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு தெருவாக தான் வந்து சென்னை இருந்துச்சு. அப்போது வந்து 100 வீடுகளில் எந்த வீடுகள்லேயுமே வந்து திண்ணை இல்லை, ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு பெரிய திண்ணை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த பெரிய திண்ணை தான் வந்து அந்த 100 வீடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்குமே வந்து விளையாடுற இடமா இருக்குது. எல்லா குழந்தைங்களும் அங்கே வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. குழந்தைங்க விளையாடுறதுனால எப்படி இருக்கும், சத்தமும் இதுமாக தான் இருக்கும், ஒரே ஒரு கொண்டாட்டமாக தானே இருக்கும். ஸோ அப்படி ஒரு கொண்டாட்டமான இடமா தான் அந்த திண்ணை வந்து இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீடு வந்து வேற ஒரு ஆளுக்கான வாடகைக்காக விடப்படுது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு வந்து இது வந்து ரொம்ப அநாயகமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்து இந்த குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அப்பப்போ இவன் வருவான், வந்து திட்டுவான், கண்ணா பின்னான்னு திட்டுவான். அது மாதிரி திட்டும்போது அந்த குழந்தைங்க அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடிடுவாங்க. கையில் மாட்டுற குழந்தைய பிடிச்சி அடிக்கவும் செஞ்சிருவான். இருந்தாலுமே வந்து அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் நேரம் அவன் வந்து அங்கே வெளில வந்து சத்தம் போடுற வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அங்கேயே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் வந்து இந்த அநாயகமான விஷயத்த வந்து அவனால் பொறுத்துக்கவே முடியல. எப்படியாவது இதை வந்து இது பண்ணி ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு யாரையாவது ஒரு 2 குழந்தைங்கள போட்டு பயங்கரமாக அடிச்சிடணும். அடிச்சிட்டோம்னா இனி வந்து இது மாதிரி வரமாட்டாங்க, இல்லை கொஞ்ச நாளைக்காவது இந்த தொல்லை இருக்காது முடிவு பண்ணிட்டு அவன் வீட்லேயே காத்துட்டு இருந்தான். லீவ் போட்டுட்டு எப்போ அந்த குழந்தைங்க வருவாங்க, வந்தோடனே ஏதாவது 2 குழந்தைங்கள போட்டு செமையாக போட்டு அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருந்தாங்க. அவன் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 குழந்தைங்களும் 2 கை குழந்தைங்களையும் தூக்கிட்டு அந்த திண்ணைக்கு வந்து பார்ப்பாங்க. எல்லாருமே விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த திண்ணையில் வந்து இந்த 2 கை குழந்தைங்களையும் போட்டுட்டு மற்ற 6 குழந்தைங்களும் விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்லா விளையாட்டு ஆரம்பித்து அவங்க எடுத்தோடனே போய் அடிக்கலை, நல்லா விளையாடட்டும், நல்லா சத்தம் வரட்டும், ஜாலியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேடிஸ்ட் பிஹேவியர்லேயே காத்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தான். கரெக்டாக வந்து அந்த குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடும் போது வெளியில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அடிக்க ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு குட்டி பையனை வந்து காலால் எத்தி திண்ணையிலேருந்து அடிப்பான். திண்ணையிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி அந்த ரோட்டில் போய் அந்த பையன் வந்து விழுவான். அடுத்து வந்து மற்ற குழந்தைங்கள்லாம் ஓடிடுவாங்க, ஒரு பாப்பா மட்டும் மாட்டிப்பா. அந்த பாப்பாவோட ஜடையை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் மாற்றிட்டு சப்பு சப்புன்னு அரைஞ்சிக்கிட்டே இருப்பான். 30 அரை பாட்டு கண்டினியூஸாக அரைஞ்சிக்கிட்டே இருப்பான். இனிமேல் இங்கே வருவியா வருவியா வருவியான்னு அரைஞ்சிக்கிட்டே இருப்பான். அந்த குழந்தை அழுக முடியாத ஒரு இதில் ஆகிடும். ஏன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து வயசு வெறும் 5 வயசு தான் ஒரு பாப்பா. அந்த பாப்பாவை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ரோட்டில் போகிற ஒருத்தர் மட்டும் அந்த நேரம் வரலைன்னா இன்னுமே அந்த அடி வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை அவங்ககிட்டருந்து காப்பாற்றி விட்டோடனே அந்த வீடை தாண்டி ஒரு 5-6 வீடு தள்ளி தான் அந்த பாப்பாவோட வீடு இருக்குது. பாப்பாவுக்கு வந்து அழுகிறதும் தெரியாது, என்ன பண்ணுறதும் தெரியாது. ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரியே வந்து போயிட்டுருப்பாங்க பாப்பா. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பா, வீட்டுக்கிட்ட போயிடுவா. வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ வீட்டுக்குள்ளே போனால் என்ன நடக்கும், 5 வயசு பாப்பாவுக்கு இருக்கிற தாட் ப்ராசஸ்ஸை சொல்லியிருப்பார். யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பாப்பா, நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமா, போனால் அம்மா கேட்பாளே யார் அடித்தான்னு கேட்பாங்க, இந்த அடித்தான்னு கேட்டதை நம்ம சொல்கிறதா, இல்லாட்டி வந்து எதுக்காக விளையாட போனேன்னு அம்மா அடிப்பா முதல்ல, யார் அடித்தான்னு கேட்டுட்டு திருப்பியும் அதுக்கும் நமக்கு தான் அடி விழும்,
என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு மாதிரி யோசிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அம்மா வருவாங்க. வந்தோடனே பார்த்தோன்னே அம்மா பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் அதிர்ச்சியாக இருந்த பாப்பா அந்த அடித்தது கூட அழாமல் இருந்தது வந்து அம்மாவை பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சிருவார். ஏண்டி சனியனே எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்த, என்ன மூஞ்சிலாம் இப்படி வீங்கி போய் கிடக்குது, எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்த அப்படின்னோடனே கேட்டோன்னே அம்மாவோட ப்ராசஸ் எப்படி இருக்கணும், தாட் ப்ராசஸ்ஸு ஏதோ வெளியில் பசங்க குட்டி பசங்களோட விளாண்டுட்டு இருந்திருப்பா, குட்டி பசங்க அவங்க கூட வந்து சண்டை வந்திருக்கு அதனால தான் அடிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க அம்மா. ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லை. இந்த பாப்பா வந்து வாயை திறக்காது, என்னென்னா திருப்பி அப்புறம் திண்ணைக்கு போய் விளையாடவே விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா அந்த ஓனர் அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அது மாதிரி பண்ணிடுவாங்க. இரு இரு அப்பா வரட்டும், அப்பா வந்தோன்னு சொல்கிறேன், அவன் காலை கட்டி போட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க வைக்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனோடனே அவளையும் சேர்த்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க தான் இந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இருக்குது. இதுவரையும் நடந்த விஷயங்களை தாண்டின அந்த குழந்தைக்கான விஷயம் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரூமே ரொம்ப இருட்டடைஞ்சு போய் ஒரு ஜன்னலுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஒரு சமையலறை தான் அவங்க வீடாகவே இருக்குது. அந்த அறைக்குள்ளேயே தான் எல்லாமே பண்ணிக்கணும், சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த புகையும் அங்கேயே தான் போயிட்டுருக்கோம். அந்த புகை வெளியேறக்கூடிய இடமா வந்து அவர் ஒரு லைன் யூஸ் பண்ணியிருப்பார், அவங்களோட மூக்கு துவாரங்களில் தான் வந்து அந்த புகைகள் வந்து வீட்டை விட்டு வெளியேறதுக்கான இடத்த வந்து தேடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அங்கே வந்து ஒரு கை குழந்தையும் இருந்துச்சு, அந்த கை குழந்தை பல நோய்களோட இந்த புகைக்கூடையும் சேர்த்து போராடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த வீட்டோட சூழ்நிலை. ஸோ இங்கே உள்ளே வந்திருப்பா அந்த பாப்பா, அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம விஷுவல் பண்ணி பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். அழுகையும் இதையும் கலந்துட்டு உள்ளே வந்துட்டு இருந்த பாப்பா அந்த கை குழந்தைய பார்த்தோன்னே அந்த கை குழந்தை அங்கே இருக்கிற புகையோட நெடியில் வந்து அழுதுட்டுருக்கோம், அதை வந்து ஏதாவது சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருப்பாள். எல்லாத்தையுமே மறந்து இவ்வளோ அடி வாங்கிட்டு அந்த அழுகையும் கண்ணீரோடையும் இருக்கும்போதும் ஒரு கை குழந்தைய பார்க்கும்போது அந்த சிரிப்பை வந்து நமக்கு இமேஜின் பண்ணி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த இடம். ஆனால் உள்ளே வந்து கண்ணா பின்னா அம்மா வந்து இந்த பொண்ணை வந்து போட்டு திட்டிகிட்டு இருக்கோம், சனி வந்து உயிரை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கு, வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும் இதுக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாப்பாவுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்துடும், என்னடா இது வீட்டு வீடா இது, ஒரே புகை மதிதமாக இருக்குது, வெளியில் போனால் தான் கொஞ்சமாவது காற்று வருது, அங்கேயும் நம்மளை போக விட மாட்டேன்றாங்க. சரி அந்த திண்ணை தான் நம்மளுக்கு ஒரு பெரிய விளையாட்டு மைதானமே, அந்த ஒரு திண்ணையாக தான் அந்த பாப்பாவுக்கு இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த திண்ணையுமே வந்து அப்பா வந்துட்டாருன்னா அப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னா அந்த திண்ணையுமே நமக்கு கிடைக்காது, எல்லாமே நம்ம விட்டு போகுது. என்னது ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து எதிர்காலத்தை நினச்சி எவ்வளோ எவ்வளோ சங்கடப்படுறா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். நமக்கெல்லாம் வந்து எதிர்காலத்தை பற்றின பயம் எப்போ வரும்னு தெரியல, நம்ம ஒரு ப்ரிவிலேஜில் இருப்போம், நம்மளுக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு பயமே நம்மளுக்கு படித்து முடிச்ச பிறகு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பாப்பாவுக்கு அடுத்து நமக்கு அந்த காத்துன்ற விஷயமே வந்து ஒரு பெரிய எதிர்காலத்தை நோக்கின ஒரு பெரிய பயத்தை தருது. ஐயோ இனிமேல் நம்ம அந்த திண்ணைக்கு போக முடியாது, வெளியில் காற்றுக்கு வாங்குறதுக்கு கூட நம்ம வெளில போக விட மாட்டாங்க, நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படிங்கிற மாதிரி அடுத்துன்ற விஷயத்த இப்போவே அந்த பாப்பாவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ku.azhagirisamy எழுதியிருப்பார். ஒரு 5 வயது சிறுமிக்கு வந்து எதிர்காலத்தை நோக்கின பயத்தை அவங்க அம்மா வந்து உள்ளேருந்து சமையலறையிலேருந்து கொடுத்துட்ருந்தா அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பார். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க அப்பா உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அவங்க அம்மா எடுத்தோடனே இந்த சனியை எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கு என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை பெற்றதுக்கு இதுக்கு மேலே தீயழியாவது நம்ம போட்டிருக்கலாம் அதை வளர்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே பிள்ளையன் அப்படி திட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னோடனே அப்பா நீ எனக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை கட்டி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இல்லைம்மா நம்மளே வாடகைக்கு தானே இருக்கோம், 10 ரூபா வாடகை, அதாவது 1962 10 ரூபா வாடகை சென்னையோட ஒரு மைய நகரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே கட் பண்ணால் நம்மளுக்கு கட்டுறது தமிழோட ஒரு விஷயம் இங்கே வந்துடும். ஏன்னா இவர் கல்யாணம் ஆகி அவர் பேர் வந்து வேதகிரி, அவங்க ஒய்ஃபை வந்து கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரும்போது ஒரு நல்ல வசதி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் அவங்க வந்து இருக்காங்க, ஒரு ரூமும் ஒரு கிச்சனும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அப்போ அந்த 1962 வந்து சென்னை வந்து நகரமாக மாற ஆரம்பிச்சு, இங்கே தான் வந்து உலகமயமாக்கலோட ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அதாவது வந்து என்னென்னா சென்னை நகரமாக வாடகை வந்து அதிகப்படுத்தப்படுது, 7 மடங்கு அப்போவே வந்து வாடகை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு.
அதனால் 10 ரூபா இருந்த வாடகை 70 ரூபா ஆச்சு. அதனால் வந்து அவங்களால அங்கே இருக்க முடியல அப்படிங்கிறத சொல்ல வர்றார். ஸோ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து இவர் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், எனக்கு 10 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னா. சரி அப்போ சமையல் அறையிலே இருந்துக்கோ, வேறு எதுவும் உனக்கு கிடையாது, வேறு எந்த ரூமும் கிடையாது, சமையல் அறையை மட்டும் வச்சு பார்த்து இருந்துக்கிறதா இருந்தால் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார். ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு கற்பகதம், அதாவது அந்த குழந்தை கற்பகம், அந்த குழந்தை அனுபவிக்கக்கூடிய எல்லா சம்பவத்துக்கும் பின்னாடி இவ்வளோ சமூக சூழல் இருக்குது. அவங்க அப்பா அம்மா மட்டுமே காரணமா, இல்லை அந்த தெரு மட்டுமே காரணமா, நான் எதை காரணமாக சொல்கிறது அப்படின்னு வந்து ரைட்டர் வந்து ஒரு பெரிய கேள்வி வைக்கிறார். இதுதான் அந்த உலகமயமாக்கலோட ஒரு சின்ன, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அதோட ஒரு சின்ன உருவம்னா வந்து இங்கே வந்து கற்பகம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திண்ணெல்லாம் கட்ட முடியாதுமா நம்மளால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நேரம் வந்து அந்த குழந்தைய வந்து ஆசுவாசப்படுத்துறதுக்காக வெளியில் போயிட்டு வந்து ஒரு பக்கோடா பொட்டலத்தை வாங்கி கொடுப்பாரு. பக்கோடா பொட்டலம் அந்த இலையில மடிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு 10 பைசாவுக்கு இப்போ அதிகமாக விற்கும். அப்போ ஒரு 10 பைசாவுக்கு அந்த பக்கோடா பொட்டலத்தை வாங்கி அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வருது. அந்த கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு அந்த கடைக்கு போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து கூட்டிகிட்டு வரார்ல, அதுவே அந்த குழந்தைக்கு பெரிய ஆறுதலாக இருக்குது. அப்போ அது வந்து ஒரு காற்றை வந்து சுவாசிக்க முடியுது, ஒரு நல்ல காற்றை சுவாசிக்க முடியுது அப்படின்றது வந்து அந்த குழந்தை காற்றுன்றதே அவ்வளோ பெரிய விஷயமா அது சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் மெயினான ஒரு தீமாவே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காற்று வந்து அந்த சின்ன ஒரு இடைவெளியில் வெளியில் போயிட்டு வந்தாலுமே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது. அப்படியே போயிட்டே இருக்குது. நாளடைவில் அந்த திண்ணைக்கு மற்ற குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க, ஆனால் இந்த பாப்பா அந்த வீட்டோட வாசல் தான் ஜன்னல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த வாசலில் போய் நின்றுட்டு எட்டி பார்த்துட்டு அடுத்து அம்மா நம்மளை பிறந்துருவா அதனால நம்ம வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துரும். இப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து வேதகிரிக்கு வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு யோசனை தோணும். பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் சேர்த்து விட்டா என்ன, அந்த வயசு வந்துருச்சு, மதிய சாப்பாடும் போட்டுருவாங்க, நமக்கு ஒரு சுமை நீங்கின மாதிரியும் இருக்கும், அவளுக்கும் வந்து வெளில போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், அவளும் அதை தானே ஆசைப்பட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த யோசனையை வந்து ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லுவார். ஒய்ஃப்ட்ட சொன்னோன்னே அவங்க அப்பா முதல்ல பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இங்கே வந்து அந்த ஒய்ஃப் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் சைடு நம்மளுக்கு ஏன் வருது அப்படிங்கிற மாதிரின்னா அது யோசிச்சுக்கிட்டே இருப்போம், அவங்க திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. கடைசியில் வந்து அதையுமே வந்து ku.azhagirisamy வந்து சொல்லுவார், அவங்க 4 குழந்தைய பெற்றிருக்காங்க, அதுவும் இந்த இக்கட்டான ஒரு சமையல் அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இறுகிய சூழலில் 4 குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. அதில் 2 குழந்தை இறந்துருச்சு, இன்னொரு குழந்தை இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் கை குழந்தையாக உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்க ஒரு நிலைமையில் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு குறும்பு செய்கிற பாப்பா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் ஒரு பெண் என்ன மனநிலையில் இருப்பாங்களோ அந்த மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு போக போக புரிஞ்சிடும். அவங்க அந்த குழந்தையை திருப்பி திட்டதான் செய்வாங்க, ஆனால் அது குழந்தை என்ன பண்ணும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அது திருப்பியும் வந்து அதை வந்து ஸ்கூலில் எப்படியாவது சேர்த்து விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 1 ரூபா அப்போ வந்து ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய கட்டணமாக இருக்கும், அதை கட்டி அந்த குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. ஸ்கூலில் சேர்த்தோடனே ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ புக்கு நான் அப்புறமே வாங்கி கொடுத்துட்றேங்க, அப்போல்லாம் புக்கு காசு கொடுத்து வாங்குறது, இப்போ தானே ஃப்ரீ, அப்போல்லாம் புக்கு காசு கொடுத்து வாங்குறது, 1 வாரத்துக்குள்ளே நான் அப்படியே புக்கெலாம் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த குழந்தைய வந்து அங்கே வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து அந்த தாரேசமின் பாரில் வந்து அவன் வந்து ஒரு நாள் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துட்டு போகும்போது ஒரு ஜேர்னி இருக்கும்ல, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாள். இந்த பாப்பாவுக்கு வந்து டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி தான். அப்போ ஒரு பயங்கரமாக ஸ்கூலில் ஜன்னல் இருக்கும், காற்று இருக்கும், அதுக்கு லீவே பிடிக்காது, லீவே பிடிக்காத ஒரு குழந்தை எதுக்கு லீவ் விட்றாங்க, லீவ் விட்டால் திருப்பி நாங்கள் போயிட்டு அந்த புகையில் போய் மண்டி கிடக்கணும், இங்கே என்ன ஜாலியாக இருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பாப்பாவாக அது இருக்கும். அப்போது நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் சுதந்திரம் வரும்போது அந்த சுதந்திரம் வந்து இன்னும் அதிகமானால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வரும்ல, அது மாதிரி ஒரு யோசனை வந்து பாப்பாவுக்கு வருது. என்ன தோணுதுன்னா சாந்தோம் பீச்சுக்கு வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க, மெரினா பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. மெரினா பீச்சில் வந்து அந்த பாப்பா வந்து யோசிச்சிருக்கோம் ஒரு யோசனை, எவ்வளோ பெரிய இடம் ஃப்ரீயாக இருக்குது, காற்று இங்கெல்லாம் ஃப்ரீயாக வருது, எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, படுத்துருக்காங்க, நம்ம வீடு மட்டும் ஏன் இவ்வளோ இருக்கமாக இருக்குது, இங்கே யாருமே யாருக்குமே தடை போடுறது இல்லைல்ல, அங்கே மட்டும் ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் முடிகிறோம், முடித்தோடனே நம்ம அந்த பீச்சுக்கு நடந்து போகிறோம், யாரும் நம்மளை தடுக்க போகிறதில்ல, நம்ம அப்பா அம்மா தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் எப்படியாவது போய் பீச்சை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு ஸ்கூலை விட்டு வெளில வராங்க. ஸ்கூலை விட்டு வெளில வந்தோடனே ஒரு ரோட் கிராஸ் பண்ணுவோம், ரோட் கிராஸ் பண்ணுறாங்க, ரோட் கிராஸ் பண்ணி அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க.
ஒரு வீடு வருது, பெரிய வீடு. அந்த வீட்டு அப்புறம் கம்பி கம்பியாக இது போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கம்பியோட ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் ஒரு பூ இருக்குது. அந்த சிகப்பு கலர் பூவை எப்படியாவது பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறித்து அப்படி பார்த்துட்ருக்காங்க. அவர் ரொம்ப ஜாலியாகிட்டா, இந்த உலகமே நம்மளுக்கு சுதந்திரமாக மாறிடுச்சு, நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து அப்படியே பார்க்குறா பெரிய பில்டிங்கு, இந்த பக்கம் பார்க்குறா பெரிய பில்டிங்கு, வண்டிலாம் போயிட்டுருக்கு, எல்லாருமே எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு மாடும் ஒரு மாட்டு வண்டியும் ஒரு கண்ணும் இப்படி வருது. அதுக்கு இப்படியே வழி விட்டுட்டு இப்படி நவுந்துட்டு திருப்பி இப்படி போகிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு 30 மீட்டர்ஸ் கூட அப்படி நடந்து போயிட்டுருக்க மாட்டாங்க. ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வருது. சத்தம் என்ன அந்த சத்தம் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே வழியாக வந்து ஒரு லாரி வந்து கடந்து போயிட்டுருக்கோம். அந்த லாரி வந்து அந்த குழந்தைய வந்து முழுசாக வந்து செதைச்சிருக்கும். உருதுரிக்காமல் அந்த குழந்தை அப்படியே அந்த இடத்துல இறந்து அப்படியே கிடப்பா. இதோட கதையை முடிச்சிருந்தா நம்மளுக்கு அவ்வளோவா இதாக இருந்திருக்காது. அது கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், அவள் இறந்துட்டா அவள் வாழ்க்கையில் ரொம்பவும் நேசித்த அந்த காத்தா அவள் மாறி போயிருந்தா அப்படின்னு முடிச்சிருப்பார். அதுதான் இந்த சிறுகதையோட பெயர், காற்று.